பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரதமருடன் சந்திப்பின்போது முதல்வர் மு க ஸ்டாலினுடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பிரதமருடனான சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மு க ஸ்டாலின், பிரதமருடன் நடந்த சந்திப்பு மகிழ்ச்சியான மனநிறைவான சந்திப்பாக அமைந்ததாகவும், தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். எந்த கோரிக்கைகள் தொடர்பாகவும் எந்த நேரத்திலும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என பிரதமர் மோடி தெரிவித்ததாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். பிரதமருடனான சந்திப்பின்போது ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், மேக்கைத்தாட்டு அணை திட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவில் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஸ்டாலின் வலியுறுத்தினார். மேலும் குடியுரிமை திருத்தச் சட்டம், வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், தமிழகத்துக்கு கூடுதல் தடுப்பூசி ஒதுக்கீடு, செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டுவருதல், நீட் நுழைவுத் தேர்வு ரத்து, திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்தல், இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் பிரதமர் மோடியிடம் ஸ்டாலின் வலியுறுத்தினார். தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என தன்னிடம் பிரதமர் மோடி உறுதியளித்ததாகவும் ஸ்டாலின் தெரிவித்தாா்.